நாடாளுமன்ற தேர்தலில் திமுகவுடன் கூட்டணி வைத்துள்ள விசிகவிற்கு விழுப்புரம் மற்றும் சிதம்பரம் தொகுதிகள் ஒதுக்கப்பட்டுள்ளன. விழுப்புரத்தில் விசிக வேட்பாளர் ரவிக்குமார் திமுகவின் உதயசூரியன் சின்னத்தில் போட்டியிட உள்ளார். சிதம்பரம் தொகுதியில் போட்டியிடும் திருமாவளவன் தனிச்சின்னத்தில் போட்டியிடுகிறார். இதற்காக தேர்தல் ஆணையத்திடம் விசிக சார்பில் தனிச்சின்னம் கோரப்பட்டது. இதன் அடிப்படையில் விடுதலை சிறுத்தைகள் கட்சிக்கு தேர்தல் ஆணையம் பானை சின்னத்தை ஒதுக்கியுள்ளது. உண்மை செய்திகளை உங்கள் கண்முன் கொண்டு வரும் காவிரி நியூஸின் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நொடிக்கு நொடி நாட்டு நடப்புகளை தெரிந்து கொள்ள காவிரி நியூஸ் டாட் டிவி, ஃபேஸ்புக், இன்ஸ்டாகிராம், ட்விட்டர் போன்ற சமூக வலைதள பக்கங்களோடு எப்போதும் இணைந்திருங்கள்.